ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்டோரிஸ் ஆஃப் யா. திஸ் இஸ் நவீன். ஸோ நீங்கள் எல்லாருமே வீட்டில் வந்து சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். ஸோ நானும் வந்து வீட்டில் வந்து சேஃபாக இருப்பேன். ஸோ இப்போ தான் வந்து அஃபிஷியலாக வந்து ஒரு நியூஸ் வந்து கிடச்சிது. அப்படியே இன்ஸ்டாகிராம் போனால் அப்படியே பார்த்தா மோட்டர் பீம் எல்லாருமே வந்து போட்டிருந்தாங்க. யமஹா எஃப்.ஜி.எக்ஸ் ஓகேங்களா. ஸோ அந்த மாடல் வந்து ரொம்ப நாளாக டெஸ்டிங்கில் இருந்தது. ஸோ நீங்களாம் நிறைய லீக்ட் இமேஜஸ் நிறைய சேனல்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஒரு 250cc மோட்டார் சைக்கிள் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி இங்கே எஃப்.ஜி.25 வந்து எப்படி விற்கிறதுன்னு தெரியாமல் யமஹா மூழ்கிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு 250cc மோட்டர் சைக்கிள் விட்டால் அதுதான் எஃப்.ஜி.25 அப்படியே மூட்டை கட்டு போக வேண்டியது யமஹா வீட்டுக்கு. ஸோ அதனால் ப்ரைஸ் கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு 19,000 வந்து ப்ரைஸ் கட் பண்ணியிருக்காங்க. எஃப்.ஜி.25 அந்த அளவுக்கு வந்து சேல்ஸ் இல்லை ஓகேங்களா. ஸோ இப்போ திரும்ப வந்து ஒரு 150cc யமஹா வந்து ஒரு புரட்சி பண்ண போகிறாங்க ஓகேங்களா. எஃப்.ஜி.எக்ஸ்னு இது ஒரு ரெட்ரோ கம்யூட்டர் பைக் ஓகேங்களா. எஃப்.ஜி.எக்ஸ் 150cc ஒண்டி மேலங்க அதே எஃப்.ஜி.V3 V3 இருக்குல்ல அதே இன்ஜினு அப்படியே எடுத்து அப்படியே இந்த பைக்கில் போட்டாங்க. டிசைனை மட்டும் மாற்றிட்டாங்க. ஒன்றுமே இல்லை, சேம் போர் ஸ்ட்ரோக்கில் எடுத்து பவர் டார்க் எல்லாமே சேமுங்க. ஒன்றுமே இல்லை, 0.2 பவர் இன்க்ரீஸாக இருக்கும் இங்கே எஃப்.ஜி.எக்ஸில். எஃப்.ஜி.V3 கம்பேர் பண்ணும்போது 0.2 டார்க் வந்து கம்மியாக இருக்கும் எஃப்.ஜி.எக்ஸில். எஃப்.ஜி.V3 வந்து கம்பேர் பண்ணும்போது ஓகேங்களா. ஸோ அதே இன்ஜின் தான், ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை ஓகேங்களா. ஸோ அதே இன்ஜின் தான் போட்டிருக்காங்க. டிசைன் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து எல்இடி லைட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பைக்கோட லான்ச் வந்து சொல்லிடுறேன். June 18, 2021 வந்து லான்ச் பண்ணுறாங்க ஓகேங்களா. யமஹா அஃபிஷியலாக வந்து இப்போ ஈவினிங் தான் வந்து நியூஸ் ரெடி பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நான் உடனே ஷூட் பண்ணி மறுநாளே வந்து போட்ட வீடியோ. ஸோ இதோட எக்ஷோரூம் ப்ரைஸும் பார்க்கும்போது 1,14,000 வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் எக்ஷோரூம் ப்ரைஸு. ஸோ ஆன்ரோடு வந்து டிஃபர் ஆகும் ஓகேங்களா. ஒவ்வொரு ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற மாதிரி ஆன்ரோடு வந்து டிஃபர் ஆகும். ஸோ பார்க்கறதுக்கு வந்து அஸ்கோர்னா மாதிரி இருக்குது, ரொம்ப சின்னதாக. ஒருவேளை இமேஜில் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ இன்டர்செப்டாவில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாட் சீட்டு அது போல் சீட் போட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான், அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. அண்ட் இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இன்ஜின் தான். ஸோ இந்த வண்டியோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்கும்போது 149cc ஹேர் கூல்டு 4-stroke 2-valve இன்ஜின் அண்டு இட்ஸ் அன் SOHC டைப்பு. ஸோ மேக்ஸ் பவர்னு பார்க்கும்போது அரௌண்ட் 12.2 PS அண்ட் மேக்ஸ் டார்க்குன்னு பார்க்கும்போது 13.3 Nm டார்க். ஹேர் கூல்டு இன்ஜின் தான் ஓகேங்களா. ஸோ லிக்விட் கூலிங் சிஸ்டம் ஆயில் கூலிங் சிஸ்டம் எதுவுமே வந்து கொடுக்கல, ஹேர் கூல்டு இன்ஜின் தான். ஸோ கண்டிப்பாக வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து எதிர்பார்க்கலாம். மேபி சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கன்ஃபார்மாக வந்து கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ மேபி டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து ஒரு ஆப்ஷனாக வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த பைக்கோட ப்ரைஸிங் பார்க்கும்போது யமஹாவில் கம்பேர் பண்ணும்போது யமஹாவோட ஸ்டாண்டர்ட் பைக்ஸ் இருக்குங்களா, அதாவது எஃப்.ஜி.லேயே வந்து ரெண்டு மாடல் இருக்குது. ஸோ அந்த எஃப்.ஜி.யோட 5,000 எக்ஸ்ட்ராவாக இருக்கும் ஓகேங்களா. எக்ஷோரூம் ப்ரைஸே வந்து 5,000 வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும் அப்படின்னு வந்து உங்களோட வெப்சைட்டில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ June 18 வந்து இந்த பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ஃப்ரண்ட்டு டிஸ்க்கு ரியர்லேயே வந்து டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. கிக்கர் வந்து இந்த பைக்கில் இல்லை ஓகேங்களா. ஸோ பார்க்கறதுக்கு வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஸ்க்ராம்பிளர் லுக் மாதிரி தருது. ஸோ ரெட்ரோ க்ரூசர்னு வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்களோட வெப்சைட்டில். ஸோ நம்ம எல்லாமே வந்து ஷேர் பண்ணிட்டு நினைக்கிறேன் அபவுட் இந்த பைக் பற்றி ஃபுல்லாக வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஸ்பெக்ஸ் கிக்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஸோ நம்ம புதுசாக வந்து கிளப் ஹவுஸ் வந்து பண்ணிட்டுருக்கோம் ஓகேங்களா. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க சாஃப்ட்வேர் கிளப் ஹவுஸ்னு. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா உங்களோட டவுட்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து உடனுக்குடன் நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கமெண்ட் போட்டிங்கன்னா கூட நான் அதை ரீட் பண்ணுறதுக்கு எப்படியோ வந்து ஒரு 2 hours ஆகிடும் ஓகேங்களா. இப்போ நீங்கள் மிட் நைட் போட்டிங்கன்னா கூட அதை நான் மார்னிங் தான் வந்து எடுத்து பார்ப்பேன். மேக்ஸிமம் வந்து நம்ம சேனலில் எல்லா கமெண்ட்ஸுக்கும் வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கும். அது நெகட்டிவ் கமெண்ட்டாக இருந்தாலும் சரி, காரி காரி துப்புற கமெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கும் வந்து நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஓகேங்களா. ஸோ எல்லா கமெண்ட்டுக்கும் ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துருவேன், ரிப்ளை கொடுக்காம நான் விடவே மாட்டேன். ஸோ இன்னமும் வந்து நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக உங்களோட கேள்விகளுக்கு வந்து பதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிளப் ஹவுஸ்னு ஒரு ஆப் இருக்குது. நம்மளோட கிளப் ஹவுஸ் அக்கௌண்ட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு நைட் செக்ஷன் மாதிரி வந்து போவோம் வித் அன் ஆட்டோமொபைல் எக்ஸ்பர்ட் ஓகேங்களா. ஸோ நம்ம கூட வந்து ஒரு எக்ஸ்பர்ட் வந்து ஜாயின் பண்ணுவார். ஸோ உங்களுக்கு பைக்ஸ் ரிலேட்டட் எனி டவுட்ஸ், ஸோ இந்த ரெண்டு பைக்கில் எந்த பைக் சூஸ் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ நான் சரியாக எக்ஸ்பிளனேஷன் தரலாம் கூட நம்ம கூட வந்து ஒரு எக்ஸ்பர்ட் வந்து இருப்பார் ஓகேங்களா. ஸோ அவர் வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு வியூ வந்து கொடுப்பார். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீக்லி ஒன்ஸ் சாட்டர்டே நைட் வந்து செக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் நம்மளை வந்து கிளப் ஹவுஸ்லேயே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ லேட்டஸ்ட் ஆட்டோமொபைல் அப்டேட்ஸ்லாம் வந்து நான் போஸ்ட் போட்டுவேன், ஸ்டோரி போட்டுருவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. யாராவது இந்த யமஹா பைக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். So see you at next content. Stay safe, ride safe. Bye guys.